வெல்கம் டு ஜெயாவின் சமையல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் மசால் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வெண்டைக்காயை கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வெண்டைக்காய் அறுத்து வச்சாச்சுங்க. இப்போ வெயில் அதை காய வச்சு நம்ம எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் வெயில் காயட்டும், அதான் அந்த விழுவிழுப்பெல்லாம் போகும். வதக்கும் போது நம்மளுக்கு வளவளன்று வராது. 10 நிமிஷம் வெயில் வச்சு எடுத்துகிட்டு வெண்டைக்காய் வெயில் காய வச்சு எடுத்து வச்சாச்சு. நல்லா காஞ்சிச்சு பாருங்க, ஒன்று கூட வலுவிழுப்பாக இல்லை. 10 நிமிஷம் இந்த மாதிரி வெயில் வச்சு எடுத்துக்கணும், நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதை வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். போஸ்ட் பண்ணி எண்ணெய் ஊற்றி வச்சு இப்போ வெண்டைக்காய் என்ன இருக்குன்னு அதை போட்டு வதக்கிடலாங்க. அதை நல்லா வெண்டைக்காய் வதக்கி எடுத்துடலாம். வெயில் காய வச்சுருந்தா 10 நிமிஷம் வதக்கினாலே போதுங்க, நல்லா இந்த வலுவழுப்புலாம் வரும். அது ஒரு வலுவழுப்புமே இல்லை, போட்டோடனே தெரியுது பார்த்தீங்களா, வலுவழுப்பு இல்லை. ஒரு 5-6 சின்ன வெங்காயம், சும்மா 2-3 தேங்காய் சில்லு வெண்டைக்காய் மசாலுக்கு, 1/2 தக்காளி, 1 டீஸ்பூன் மசால் பொடி, 1 இனிப்பு பொடி, இவ்வளோதாங்க. இதை மிக்சி ஜாரில் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைத்தக்காளி போட்டால் போது கொஞ்சம் புளி போடுறதுனால இந்த மசால் கரெக்டாக இருக்கும். அதுக்கு 1 டீஸ்பூன் மசால் பொடி, கொஞ்சம் பொடி, இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடும். மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த மசாலா நம்ம இதில் ஊற்றிக்கலாம். நல்லா வெண்டைக்காய் பழம் நல்லா வந்துருந்துச்சு. இப்போது நம்ம அரைச்ச மசாலா ஊற்றிக்கணும். மசாலையும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதற்கு தேவையான உப்பு, தேவையான உப்பு போட்டு வச்சு பாதி வதக்கலாம். வேகட்டும், 10 நிமிஷம் வெந்தால் போதும். அப்புறம் தாளிச்சு விட்டுக்கலாம் வெங்காயம். நல்லா வெங்காயம் வதங்கி வச்சு பாருங்க. இந்த அளவுக்கு நல்லா மசாலா ரெடி ஆகணும். கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம். நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கடுகு வெந்துருச்சு, சின்ன வெங்காயத்தை வெங்காயம் வதங்கிட்டு கருப்பு எல்லாம் ரெண்டு பக்கம் கலக்கி வச்சுக்கணும். பால் சேர்த்து வெண்டைக்காய் மசால் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பாத்திரத்துக்கு ரெடி ஆயிடுச்சுங்க.